போரா ஸ்ட்ரீட் கூப்பிட்டு வந்தாய் 1:30 மணிக்கு அங்க வந்து கூப்பிட்டு வந்தீங்க நான் கூப்பிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில் ஒன்றுமே இல்லையா உட்காந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கிற கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் தான் போக போகிறோம். நானே என் ஃப்ரெண்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, அவர் ஒருத்தர் எல்லாருமே போக போகிறோம். ட்ரெயின் வந்துடுச்சு, வாங்க போகலாம். இங்கேயா அங்கேயா வாடா. இன்னைக்கு நம்ம அண்ணா நகர் டவருக்கு தான் போக போகிறோம். மெட்ரோவில் போயிட்டுருக்கோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மெட்ரோ ஓட்டி இறங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் கிலோமீட்டர் நல்லா ஒரு 200 மீட்டர் இருக்கும். சரி, நடந்து போயிட்டு உள்ள போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஏதோ சாப்பிட்ற மாதிரி ஐடியா இருக்கா? இருக்கு, சாப்பிடுறதுக்காக வந்திருக்கோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு வெளியே வந்து போயிட்டே இருக்கும். இப்ப இவர் தான் வந்து வெளியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். எங்க இருக்கு என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம அங்க போயிட்டு பாக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் போகிற ரூட்டு தெரிலனா இந்த சர்ச்சை ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட் லூக்ஸ் சர்ச்சுன்னு நினைக்கிறேன், அந்த இதை வச்சு நீங்கள் போகலாம். ஓகேவா? நம்மளே தப்பாக தான் போயிட்டுருக்கோம். போகலாம் வா, பார்த்துக்கலாம். போனது போட்டு ஆனது ஆட்டம். இந்த சென்னையில் இந்த ரோடை கிராஸ் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. தப்பு தப்பாக கூட்டு போங்கடா. எங்கடா அப்படி இருக்கீங்க? அப்போ தப்பாக கூப்பிட்டு போறியா ப்ரோ? இவர் சொன்ன அட்ரஸ் நம்பி வராதிங்க. என்ன இது? அப்படி நீங்க வர மாதிரி இருந்தீங்கன்னா அந்த B3 எக்ஸிட்ல வெளில வாங்க. என்ன ப்ரோ சலிச்சுக்கிற? என்னடா கடையெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா? ஈவினிங் வர வேண்டிய டைமுக்கு மத்தியானம் வந்து அப்படி தான் இருக்கும். சரி, அப்போ ஈவினிங் வர வரைக்கும் இங்கேயே உட்காந்துருப்போம். ஈவினிங் வரைக்கும் உட்காந்துருவோம். எனக்கெல்லாம் பொழப்பு இருக்கியா? உனக்கு என்ன பொழப்பு இல்லை? உனக்கு என்ன பொழப்பு இல்லை? உனக்கு என்ன பொழப்பு இல்லை? இன்சல்ட் பண்ணுற இப்போ முதல்ல வந்து இப்போ முதல்ல வந்து அந்த காடு கொடு. அது என்ன காடு? மெட்ரோ காடா? இல்லைப்பா, இதுக்குன்னு ஏதோ ஒரு காடு இருக்காமே. ஃபஸ்ட்டு இந்த கார்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். சாரி, தலைகீழாக காமிச்சிட்டேன். இந்த கார்டை ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 500 ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு வச்சு தானே எடுக்கவே இல்லையா? இது வந்து டைனிங் ஏரியான்னு நினைக்கிறேன். லைக் இத்தனை டைனிங்ஸ் இருக்கு. என்னடா இது இவ்வளோ பெரிய ஃபேனு? இந்த ஃபேனு எதுக்கு இருக்கு? 500 ரீசார்ஜ் பண்ணிட்டு இப்போ மேலே வந்திருக்கோம். யாருமே இல்லை. நைட் டைமில் தான் சூப்பராக இருக்கும் போல. இங்கே ஆளே இல்லை. சும்மா மேலே உங்களை காமிக்கிறதுக்காண்டி வந்தோம். டைனிங்ஸ்லாம் பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா இவ்வளோ டைனிங்ஸ் இருக்குது. நீங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து நீங்களே சாப்பிட்டுக்கலாம். லைக் அங்கே மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. ஓகே, ஓவரால் வியூ இதாங்க, பார்த்துக்கோங்க வீடியோஸில். குமா
நாங்கள் மதியான டைமில் வந்ததுனால கடை அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இப்போ வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு நைட் டைம் வரலான் இருக்கோம். இப்போ தான் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த போர்டில் உள்ள எல்லா கடையுமே உள்ளே இருக்குது. நீங்கள் நைட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடைக்கெலாம் வரலாம். இப்போ வந்து வெளியில் எங்கேயாச்சும் சாப்பிட்டுட்டு நைட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணுமே இல்ல, அதனால வெளியில வந்துட்டோம். வந்தாலே 1:30 மணி கிளம்பி. சரி, வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, கோரா குடிச்சிட்டு போகலான்னு சரி அங்கே போயிட்டு பார்க்கலான்னு பார்த்து எந்த கடையுமே இல்லை. அது எந்த தப்பும் இல்லை, நைட்டு தான் வரணும்னு எவனோ ஒருத்தர் சொன்னால் அதை நம்பாமல் நாங்கள் வந்துட்டோம். இப்போ ரூமில் ரூமில் வரட்டோம், சும்மா இல்லாமல் பசிக்குது, மயக்கம் வருது, ஆயிடுச்சு. எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான் பார்த்தீங்களா? என்ன பவன் அங்கேயே மட்டும் சாப்பிட்ருக்கலாம். 130 போட்டுருந்துச்சு ஒரு மீல்ஸ் வந்து. எவ்வளோ போட்டிருக்கு போடலையா? கேட்கலையா? கேட்டுட்டு 599 இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ என்னடா என்னடா வீடியோ வேணுண்டா முடிஞ்சா? லஞ்ச் எதுவுமே இல்லை, பப்ஸ் இருக்குல்ல. ஆமாம், மீல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடையில் ஒன்றுமே இல்லையா, உட்காந்து ஃபேஸ் ஆகிடு. ஓரா குத்திட்டு கூப்பிட்டு வந்தாங்க 1:30 அங்கே வந்து கூப்பிட்டு வந்தீங்க. சரவண பவன் வந்தானுங்க, அங்கேயும் ஒன்றும் இல்லையா? எங்கடா போகிறோம்? அமலாக்கா, அமலாக்கா கடைக்கு. ஆ, போய்க்க அமலா செட்டிநாடு மெஸ். சொல்லு சொல்லு. அமலா செட்டிநாடு மெஸ் வந்திருக்கோம். சரி, எங்கே போனாலும் சாப்பாடு இல்லை, இங்கே வந்தால் தான் ஒரு சந்தோஷமே வருது. சாப்பாடு இருக்குன்னு சொன்னதுமே எவ்வளோ மீல்ஸ் எவ்வளோ? 95. எனக்கு வைக்கல, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கே இல்லையா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த உலகமே அப்படித்தான், ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்குது ஆனால் இன்னொருத்தருக்கு கிடைக்க மாட்டேங்குது. சாப்பிட்றேன். சாப்பாடு எப்படி இருக்கு? மட்டன் குழம்பு தானே வச்சிருக்க? மட்டன் குழம்புல மட்டன் இருக்கு. சரி, சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே. அஃபல் என்ன சார், தசையவே இல்லை, மெனு கார்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் வந்து வெஜ் மீல்ஸ். நைட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆள் எங்கேயா போயிட்டு இருக்க? அந்த மதியம். சரி, ஒண்ணுமே இல்ல. சரி, நல்லா வீட்டுக்கு போயிட்டு தூக்கத்தை போட்டு. சரி, திரும்ப வந்திருக்கேன், வாங்க போலாம். சரி ஓகே. ஓகே, இதே இது நீங்கள் மதியான டைமில் பார்த்துருப்பீங்க, முக்காசு கடை திறந்தே இருக்காது. இப்போ நைட் டைம் எதுக்காக வந்திருக்கோன்னா, அதான் சொன்னோம்ல மதியானமே சாப்பிட்ருந்தோம், நைட் டைம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இரானி டீ. சோறுக்காக இவ்வளோ பேர் எல்லாம் வராங்கன்னா அந்த சோறு மட்டும்தாங்க, சோறு தான் வாழ்க்கை. அங்கே பாரு, அதிலே போடுறேன். இப்போ 24 ஹவர்ஸ் சோறு இருந்தால் போதும். சரி ஓகே, நம்ம வாங்க உள்ளார போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி ஓகே ராகுல் ப்ரோ, உள்ளார போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ஓகே வாங்க போகலாம். சோறு ஒரு வீடியோகிராஃபி, இவரும் எடுப்பாப்புல
அப்புறம் ப்ரோ ஃபஸ்ட்டு எங்கே போகலாம்? ஒருத்தர் வந்து வரைஞ்சிட்டு இருக்காரு. அவர் வரைகிறதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது, லைக் வந்து ஏஸ்தட்டிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபெட் மோமோ தான் வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன வாங்கலாம்னு பார்த்துருக்கோன்னா, என்ன ப்ரோ ஆர்டர் போட்டிருக்கோம்? நம்ம வந்து வெஜ்ஜு மோமோ, பர்கர், ஓகே, அண்ட் தென் அப்புறம் என்ன, கிளாசிக் சிக்கன். கிளாசிக் சிக்கன் மோமோவா? இது முடிஞ்சிருச்சேன். ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்கீங்க அதுக்கு பதிலாக? கிளாசிக் சிக்கன். ஓகே ஓகே, வெஜ் மேகி என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, கிளாசிக் சிக்கன் மோமோ ஒன்று, வெஜ் மேகி பவுல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஃபேமஸாக இருக்கிற ஜம்சம் முர்த்தாப்பாக்கு தான் வந்திருக்கோம். பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த முர்த்தாப்பா தான் ஃபேமஸாக இருக்கும். பட் ஆனால் இங்கே புதுசாக என்ன ட்ரை பண்ணியிருக்கோம், பரோட்டோ அண்டு சிக்கன் காம்போ. பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நான் மாலை போடுறதுனால வெஜ்ஜா, அதனால் வந்து வெஜ்ஜில் வாங்கலாம்னு சொல்லிட்டு பன்னீர் பட்டர் மசாலா கிட்டே வந்திருக்கோம். ஓகே, மறக்காம அப்புறம் கறிக்கட்டை வச்சுருக்காங்க. கறிக்கட்டை வேணால் வாங்கிக்கலாமா ப்ரோ? இது வந்து நான் வாங்கியிருக்கோம். நான் எவ்வளோ ப்ரோ அது? நான் எவ்வளோ நிறையா கொடுத்துருவாங்க. இது பேர் குப்பூசா. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? ஒன்னு சொல்றது இல்ல, சாமி கும்பிடணுமா? சாமி வந்து வச்சு ஆடாதீங்க. ஆடுது, இது ஆடுது. எனக்கு வாங்கிட்டோம்.
ஏன் மேகி சாப்பிட்றவங்க எல்லாம் இங்கே வரீங்க? சாப்பிட்டு பாரு, ரிலேட் ஆகிட மாட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா ஆனால் எப்படியும் செலவு தான் ஆகும். செலவை விட பொறுமை தான் வேணும். காசு வேணாமா? காசு வந்து காசு ஓட்டு வாங்க பார்ப்போம். இந்த காமெடியெல்லாம் கிட் பண்ணிடுறேன், இந்த ரிவெண்ட் கட் பண்ணிடுறேன். மேகி அதுவும் நல்லா இருந்துச்சா இல்லையா? ப்ரோ இந்த குஃபுஸோட மேட்டர் என்ன ப்ரோ ஆச்சு? காஞ்சி போயிடுச்சு. அது ஒண்ணு மட்டும் தான் குறை. கொஞ்சம் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கரெக்டா? கண்டிப்பா ஒரு நாள் நீங்க வந்து அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ராகுல் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வரட்டா மாமி, வரட்டா மாமி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என் நண்பர்களுக்கு மிக்க நன்றி. ஏண்டா பச்சை போய் பேசுகிறேன்?